ஹாய் விபாஸ் வெல்கம் டு our சேனல் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ராசி பலன்களை பற்றி தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் கரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா பொறுப்புகள் நிறைந்த ஆண்டாகவே இருக்கும் அதிக பொறுப்புகள் இருக்கும் அப்படி இருந்தாலுமே மகிழ்ச்சி அடைவதற்கு நிறைய காரணங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் சனி கிரகத்தின் சாதகமற்ற அமைப்பு காரணமாக ஓய்வு இல்லாமல் போகலாம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க மற்றவங்களோட கஷ்டமான காலங்களில் நீங்கள் உங்களுக்கு அறிவுரையோ இல்லை போதனையோ சொல்வீங்க உங்களோட பணி செய்யும் இடங்களில் அலுவலக வேலை அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க உங்களோட நேரத்தை நீங்கள் பணி செய்யும் இடங்கள்லேயே செலவிடுவீங்க அதனால் நண்பர்களோடையோ இல்லை உறவினர்களோடையோ நேரம் செலவிடாத சூழ்நிலை உருவாகும் நீங்கள் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கும் அதே சமயம் உங்களில் சிலர் சுவாசிக்க கூட நேரம் இல்லாமல் வேலை பலுவில் முழுகிடுவீங்க குறிப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் கோவமோ இல்லை அவசரமான முடிவுகளோ எடுக்கவே கூடாது முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களோட சக ஊழியர்களோட நல்லுறவு இருந்தால் கூட அவங்க சீக்கிரம் உங்களை காயப்படுத்துவாங்க பொருளாதார நிலைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக லாபத்துக்காக எந்த ஒரு முதலீட்டிலையும் கையெழுத்திடவே கூடாது அதிக பணம் இல்லைனா நிலம் விற்கிறது இல்லை சொத்து விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபடக்கூடாது அதாவது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது உங்களோட குடும்ப உறுப்பினர்களோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு முக்கிய நிதி ஆவணங்கள்லையும் கையெழுத்திடக்கூடாது ஏன்னா உங்கள் நண்பர்களே உங்களை ஏமாற்ற சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படி முடிவு இருந்துச்சுன்னா அந்த சந்தர்ப்பங்களை தள்ளி போடுங்க இந்த வருடம் செலவுகள் மிகுந்த வருடமாகவே உங்களுக்கு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்களோட துணையின் மீது நம்பிக்கை அதிகமாகும் ஆரம்ப காலத்தில் உங்கள் உறவில் சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொண்டால் கூட வீட்டில் உள்ள மூத்தவர்கள் தலையிட்டு நல்ல அறிவுரைகளை வழங்குவாங்க காதல் செய்தவர்களாக இருந்தீங்கன்னா பெற்றோர் உங்கள் உறவுகளை ஏற்றுக்கொள்வாங்க நீங்கள் திருமணம் செய்ய ஏற்பாடும் செய்வாங்க குரு கிரகம் பின்னர் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இனிப்பான சாதகமான முடிவுகளை வழங்க இருக்கிறதுனால இப்போதைக்கு அவசர முடிவுகளை தவிர்க்கணும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தமாக காய்ச்சல் வைரஸ் தொற்று மற்றும் மன அழுத்தம் இந்த மாதிரியான உபோதைகள் வந்து வந்து போகும் வேலை வலு அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி சோர்வு மனப்பிரச்சனைகள் வந்து போகும் இவை எல்லாத்தையுமே நீங்கள் நிதானமாக கையாளுங்க ஒருவேளை நீங்கள் வேலை நிமித்தமாக பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க அதுதான் எளிதில் ஜீரணமாகும் ஏன்னா இந்த ஆண்டில் ஜீரண கோளாறு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு அதிக பயணம் தென்படுகின்றது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் அதிக பலன்கள் உங்களுக்கு வரணுன்னா முதியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க இதுதான் உங்களுக்கான எளிய பரிகாரம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் சாதகமான மாதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி ஏப்ரல் ஜூன் ஜூலை செப்டம்பர் சுமாரான மாதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி மார்ச் மே நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் முக்கிய முடிவுகளை எதிர் எடுக்கிறத தவிர்க்கணும் உங்களுக்கு ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் உங்களோட மொபைலிலிருந்தே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் தேங்க்யூ